விஷயம் சொல்ல வந்திருக்கார். ஏ கோபன்னா யார் வேணா என்ன வேணா கொடுக்க முடியும், ஆனா ராம நாமா மட்டும்தான் போன உயிரையும் திரும்பி கொடுக்கும், இது சத்தியமா நிரூபிக்கலாம்னு என் மூலமா பகவான் இந்த நாடகம் நடத்திருக்கான். தெரிஞ்சுக்கோங்க இங்க ராமரை பத்தின்னார் கோபண்ணா. பகதெல்லாம் ஊருக்கு போயிட்டா, மறுநாள் வாத்து மாமி வந்தா, இப்படின்னு உற்சவம் பண்ணிட்டே இருக்கு, கையில காசு இல்லையே. பின்ன காசு இல்லைன்னா உஞ்சூர்த்தி போனா போச்சு, உஞ்சூர்த்தி போனா என்ன கிடைக்கும், உஞ்சூர்த்தி போனா எல்லாமே கிடைக்கும். ராகி தந்தீர்யாக்கையில் ராகி தந்தீர்யா, ராகி தந்தீர்யா, ராகி வெத்திய ராகி மத்தியவந்தவ ராகி நீரு ராகி தந்தீர்யா. அன்னதானமாகுவராதி அன்ன சக்தில விட்டவராதி அன்ய வார்த்தைகளு விட்டவராதி அனுதின பஜனயமாகுவராதி வெளியில்யம் வாஸ்துவம் தான், உற்சவத்துக்கு நிறைய செலவா இருக்கு. ஒரு உற்சவம் தான் சாமான்யமா, இவ்வளவு பேர் சாப்பிட வேண்டியிருக்கு, காபி வேண்டியிருக்கு, மண்டபம், லைட்டு, மைக்கு, வீடியோ, பாகவதா சம்பாவனை, பூ புஷ்பம், பட்சணம், புடவை வெட்டி, இவ்வளவு செலவுக்கும் உஞ்சு வந்து போனா கிடைக்குமா? ஒரு வேலை பார்த்தா தான் நானே வேலை திட்டின் இருப்பேன், நீ எப்படியா அதெல்லாம் பண்ற, எப்படியா உன்னால முடியறது அப்படின்ப. உஞ்சு ஒருத்தியும் போக மாட்டேங்கிறான் இந்த பிராமணன். உஞ்சு ஒட்டியால் போயா நாலு பேர்கிட்ட கேளியா அப்படின்னா உற்சவம் பண்ண முடியும்னு இல்லை, பகவான் பார்த்துப்பான், பகவான் கொடுப்பான் அப்படின்னார். பகவான் எப்படி கொடுப்பான்னா, இந்த படம்லாம் இருக்கு இல்லையா, இது படம் இல்லை, என்னது இது பரமாச்சாரியா, இங்கே மாட்டின்தான் படம், நம்ம பார்த்து எடுத்துட்டு போய் ஃப்ரேம் பண்ணி பூஜூரமில் வச்சா பெரியவான். நாளை இந்த அத்தனை படமும் ஒரு மாமா, அந்த மாமா இருக்காரங்க ஆர்டிஸ்ட், பேர் என்ன, டிஎஸ் நாராயணமூர்த்தின்ற ஒரு ஆர்டிஸ்ட், அவர் கையால் வரைஞ்ச படங்கள் இதெல்லாம் பிரத்யட்சமாக பெரியவாளே இருக்கார் அந்த படத்தில். அவர் எவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணுறக்கார், இந்த படத்தெல்லாம் ஜனங்களுக்கு கொடுத்துருங்கோ, அவ என்ன கொடுக்குறாளோ அதை அப்படியே இந்த மேலாக்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். இவர் என்ன விற்று கொடுங்கன்னார், நான் போய் பெரியவாளை விற்க முடியுமா, நான் போய் பெரியவாளை ஏழை விட முடியுமா, அதனால் டின்னர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு உண்டி வைப்பேன், உங்களால் இந்த உற்சவத்துக்கு பெரியவாளுக்கு என்ன ரூபா வேல்யூன்னு எனக்கே தெரியாது, லட்சமும் கொடுக்கலாம், கோடியும் கொடுக்கலாம், இது படம் இல்லை பெரியவா, அந்த உண்டியில் என்ன போடுறீங்களோ போட்டுட்டு ஆளுக்கு என்ன படமோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், நான் திருப்பி ஷார்ட் வரும்போது ஒரு படம் இங்கே இருக்கப்படாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், எல்லோரும் எவ்வளோ வேலை போடல, 1000 100 500 நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தானே மாமா, நான் விற்கலாம் முடியாது, ஏலாம் விட முடியாது, அவாவா எடுத்து அங்கெல்லாம் இருக்குது, நாலு கத்தில் வரத்துக்குள்ளே போய் எடுத்துன்னு போடுங்க, நாளைக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், கும்பல் அதிகமாக இருக்கும், நாளைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு படம் போகிறதுக்கு, மாமா வந்தால் மாமா ஒரு படம், மாமி ஒரு படம், ஆற்றுக்கு ரெண்டு படம் எடுத்துன்னு போங்க, ஒரு படம் போகிறோம் மாமா, எங்கத்துக்குன்னா பெரியவா வர்றது கஷ்டம், சும்மா பாடும்போது அல்லை மீது அல்லையாகன்னு பாடுறோம், அந்த குருநாதரே வர்றாருனா விழி கிடைக்குமா, அபாயக்காரம் கிடைக்குமா, ஆற்றுல டெய்லி பாடிட்டு இருக்கலாம் அவரை பார்த்து, அதனால எடுத்துன்னு போங்க அதை போகும்போது. இப்போ என்னதான் சொல்கிறேன்னார், உங்களுக்கு ஒரு மாமா இருக்கார் இல்லையா, ஆமாம், அக்கண்ணான்னு பேரு, ஆமாம், பெரிய தானே ஷாட்டை வேலை பார்க்கிறார், ஆமாம், அவர்கிட்ட போனேன்னா அவர் ஏதாவது வேலை போட்டு கொடுப்பார், அதை வச்சுட்டு உற்சவம் பண்ணலாமே. என்ன கோபண்ணா சொன்னார், எனக்கு வேலை செய்ய தெரியாதுமா, ஜால்ரா சிப்ளா கட்டா ரெண்டை வச்சுன்னு பஜனை பண்ண தெரியும், வேலை பண்ண தெரியாது, இப்படிலாம் சொல்லாதீங்க, யாருக்குமே ஆரம்பத்தில் தெரியாது, அங்கே போய் சேர்ந்தா வந்துடும்,
இம்மா கண்டவன்ட்டு போய் வேலை பார்க்க சொல்றேன். எனக்கு ஒரே பெஜமான ராமர் தானுமா துமாஜா யஜுமான ராம துமாஜா ராம துமாஜா யஜுமான ராம ராமா நீ ஒத்தர்தான் எஜமானர். யாருக்கோ போய் செய்ய சொல்றா, எனக்கு எல்லாம் தெரியாது. அவ ஆம்பியா சொன்னான், நீ என்னோட வார்த்தை இல்ல. நேற்று ராத்திரி கனவுல ராமர் வந்தார், என்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். ராமரா சொன்ன? ஆமா. அப்ப ராமர் சொன்னா நான் போறேன், நீ சொன்னா போக மாட்டேன், ராமர் சொன்னா போறேன். எப்படியாவது போனா சரி பிராமணா, ஆத்த விட்டு வெளியில போ. நேரா மாமாட்ட போனார். மாமா கோபண்ணா வந்திருக்கேன், வா கோபண்ணா. மாமா நீங்க எங்க வேலை பார்க்குறாளுமே? ஆமா. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா, என் லக்ஷ்மி அம்சா. இதை பார்த்து மாமி கேட்டிருந்தா, மாமாவோட மாமி யார் அம்சான்னா, ஏன் ஆம்டியா தான் சொன்னான். அவ உன்னே சொன்னா, உங்க ஆத்துல யாருக்குமே சொந்த புத்தி கிடையாது, ஆம்டியா சொல்லி தான் கேட்பேளா. மாமான்னு அப்படித்தான் இருக்கா, மருமான அப்படித்தான் இருக்கேளா, உங்களா முடிவு பண்ண மாட்டேங்களான்னா. அதை விட்டுடி, ரொம்ப கஷ்டம் நம்மளோட, நீ இருதா படுத்துக்கோடான்னா. அவ சொன்னா, அப்பப்ப வந்தா உறவுன்னு பேரு, எப்பயாவது வந்தா தொந்தரவுன்னு பேரு. காரியத்தும் போது உருவா அவெல்லாம் உள்ள விடாதீங்க, அப்படியே அனுப்பிச்சிருங்க. இல்லடி ஏன் மருமாண்டி, மருமானா இருந்தாலும் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்து ஒழுங்கா வேலை செய்யலன்னா உங்களுக்கு வேலை போயிடுமே. அப்படிலாம் போகாது மாமி, நான் பாத்துக்கிறேன். கோபண்ணா என்ன பார்த்துப்பேன், மாமாக்கு வேலை போகிறத பார்த்துப்பியா? இல்லை இல்லை, வேலை போகாமல் பார்த்துக்கிறேன். ஏதோ பேசி கிசி ராத்திரி படுத்துட்டார். காத்தால சொன்னார், ஐசிண்டு போனார். ராஜா கிட்ட போனால் பேசாமல் இருக்கணும், நான் பேசிக்கிறேன், நீ பேசாமல் கூட வா போறன்னு. ரெண்டு பேரும் கிளம்பி ராஜாட்ட போனா, அக்கண்ணா ராஜாவை பார்த்தா, சலாம் அலைக்கும் மகராஜ் அப்படின்னார். அலைக்கும் சலாம் அக்கண்ணா. மேரா மருமான், மருமான், மருமான் மத்லப் கியா ஹை, மருமான் பெகன் கி பேட்டா, பெகன் கி பேட்டா, ஓ தம்பி பையனா? ஆமா. உனக்கு என்ன வேணும்? சமஸ்தானத்துல ஒரு காம் வேலை வேணும். அல்ல பையன் என்ன பண்ணுவான்னு கேட்டார். கோபண்ணா சும்மா இருக்கல முல்லியோ, மாமா நான் ராம் ராம் சொல்லுவேன் அப்படின்னா. மகாராஜா சொன்னார், ராம் ராம் போல்னே வாலேக்கோ சமஸ்தான் மே காம் காம் நை. எவன் ராம் ராம்னு சொல்றானோ அவனுக்கு இங்க வேலை கிடையாது. பஜனை பண்றான், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான், பஜனை தான் பண்ணிட்டு இருப்பான், வேலை கிடையாதுன்னு. இல்ல மகாராஜா நல்ல பையன் மகாராஜா, கெஞ்சினார் மாமா. கெஞ்சின உடனே ராஜா சொன்னா, கிஸ்தி வசூல் பண்ணுவியான்னு கேட்டார். கிஸ்தின்னா பைசா வசூல். உடனே கோபண்ணா, எனக்கு தெரியுமே, நித்தியம் அப்படிதான் பண்றேன், ராம 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 ராம. அது இல்லடா, பைசா வசூல் பண்ணணும். ஓ பக்கத்துல பத்ராச்சல்னு ஒரு தாசில் இருக்கு, அந்த தாசில்ல போய் தாசில்தார உத்தியோகம் பார்க்கணும். எல்லாரும் கட்டுற கிஸ்தி வரி வசூல் பூரா வந்து மகாராஜா கொடுக்கணும்னார். சந்தோஷம்னா நேரா கிளம்பி பத்ராச்சலம் போனார். ஊர் வாசல்ல ஒரு பெரிய பாழடைஞ்ச கோவில் மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த கோவிலில் ஒரு மாமா இருந்தார். யாரோ ஒரு புதுசா பிராமணர் வந்திருக்காரேன்னு போய் கிட்ட போய் பார்க்கிறார். கோபண்ணான்னு தெரிஞ்சிருத்தவருக்கு, ஏன்னா கோபண்ணா ராமபக்தர், பிரசித்தமானவர். இவர் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது. கோபண்ணா பார்த்தார், ராம் 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 ராம், வாங்கோ வாங்கோ வாங்கோ, இந்த இடத்துக்கு வாங்கோ அப்படின்னார். முதல் முதல்ல பாழடைஞ்ச பங்களா கைஷன் போறாரே, பார்த்து வாங்கோ, மேல உத்தரம் கீழே விழுந்துடும், தலையில அடிபட்டுடும், பாழடைஞ்சது பாழடைஞ்ச இடமா, என்ன இருக்கு? அது அப்புறம் காமிக்கிறேன், வாங்கோ. எங்க பார்த்தாலும் ஒரே புதரு பாம்பு பள்ளி இருக்கே, பாம்பு புதர் இல்லாது, அது இந்த ஊர் நந்தவனம். நந்தவனமா சுவாமி, பைத்தியமா உங்களுக்கு? நான் பைத்தியம் இல்லை, நீங்க வாங்கோ, அங்க பாருங்கோ. என்னது ஒரே கருப்பா இருக்கே, அது கருப்பு இல்லை, காராகிரகமா இருக்கே, காராகிரகம் இல்லை, கர்ப்பகிரகம்.
كودندمنديتكرم كملايتاكشم سيتايا سماشرت بوجم جگدامشرم آجانو بھاگو آجانو بھاگو آجانو بھاگو شرنم كيلا باتيلا غوندا مانديتا كرم كيلا فارنغو يبدي عليها ميلو وشتكا باتيلا كملا يتاشم تامر فندر كنا فارنغو سيتا سما هاشردا بوجم تكتل فارنغو طول بدا ويردك سيتا مانين ركالي سيتا ما اما ماما சக்கரவர்த்தி திருமகன் ராமரா இங்க மாமா கண்ணங்கரையில் இருக்கு இதுவா ராமர் ஆமா மாமா பீதாம்பரம் இல்ல மாமா எங்களுக்கு ஒரு வெள்ளை வேட்டி கட்ட பக்கலாம் இருக்கே மாமா 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 உங்க ஆத்மாமி திருமங்கலியை போட்டிருக்காங்க மாமா ஆமா ஜெகன் மாதா சீதே ஒரு மஞ்ச கிழங்கு போட்டிருக்கோம் பாவாங்க சீதா சும ஆசிரத பூஜம் இந்த ராமர் தான் உலகம் பூரா கொண்டாடுறதுங்கள ஜகதாம் சரண்யம் இது மா துன்றுகள் நினைக்காதங்கோ ஆதானு பாகு வந்து எப்படி இருப்பார் பாபா யார் யாரோ பூஜை பண்ணானே அமரார்ச்சித பாத பத்மம் ரகுவரம் இல்ல ஏய் உலகானியா இதுவா ராமர் கண்ணங்கரேன்னு உள்ள கொட்டு காந்துட்டு அல்ல வேட்டில இதுக்கு மேல கருப்பு ஏற முடியாது இத பே ராமருங்கறே மாமா சத்தியமா நம்புங்க மாமா இதுதான் ராமர் மாமா பக்கத்துல பாருங்க மாமா இல்லே பிரான் லட்சுமணன் மாமா அவரு ராமர மாதிரி இருக்கார் மாமா அவருக்கு ஒண்ணு இல்ல மாமா மாமா நீங்க மூணு வேளை சாப்பிடுவீங்களா மாமா எங்க ராமருக்கு ஒரு வேளை நெய்வேத்தியம் கூட நாங்க பண்றது இல்ல மாமா பக்கு இல்ல மாமா வசதி இல்ல மாமா 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 நீங்க பண்ணுங்க நீங்க ராமபுத்தர் ராமருக்கு நெய்வேத்தியம் இல்லையா என்னதான் பண்றேன் வருவா மாமா பண்ணுங்க பண்ணுங்க அப்புறம் போயிடுவா பணம் இல்ல மாமா நீ ஏதாவது பண்றேனா எவ்வளவு ஆகும் லிஸ்ட் கொடுத்தார் இவ்வளவு வராகம் நீங்க வேலையை ஆரம்பிக்கும் எவ்வளவு பணம் விடுமோ நான் கொடுக்கிறேன் சத்தியமா நம்பலாமான் நம்பலாம் நேரா தாசில் உத்தியோகத்துக்கு போனார் கிறிஸ்தி வசூல் பண்ணார் வசூல் வர 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 இந்த கோயில் காமிச்சுட்டே இருந்தார் ஜெய ஜெய ராகவ ஜெய ஜெய ராக
ஜெய விஜய பவ ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ஜய ஜய ராகவ ஜய ஜய ராகவ ஜய ஜலோச்சன ஜய ஜய ராகவ இத கர தூஷண ஜய ஜய ராகவ ஜய ஜய ராகவ ஜய ஜய ராகவ ஜய 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 பிரிய ஜன பாலன ஜய ஜெய ராகவ பிரேமிகானந்தன ஜய ஜெய ராகவ பிரம்மாதி சேவித்த ஜய ஜெய ராகவ பிரேமன சேவக்க ஜய ஜெய ராகவ ஜய ஜய ராகவ ஜய ஜெய ராகவ ஜய விஜய பவ ஜய ஜய ராகவ குமரா கழிச்சி கோப்பண்ணா வந்து பார்க்கிறார் பிரம்மாண்டமான ராஜ கோபுரம் உள்ள ஐசியமானா பளபளபளன்னு தகிக்கிறதா ராமர் சீதா பிராட்டிக்கு வைர மூக்குத்தி வைர ஒட்டியானம் வைர அடிக ராமருக்கு எல்லாத்திலையும் ரத்தனத்தாலையும் வெளியில வந்தார் ஒரு பெரிய மண்டபம் அந்த மண்டபத்துல ஒரு தங்கம் மாணிக்கம் வைடூரியம் வைரம் வச்சு ஒரு ஊஞ்சல் இங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராமருக்கும் சீதைக்கும் ஊஞ்சல் டோலசோ மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தான் மாணிக்குரலனே தாலையிலும் கோவில் குப்பாஷன் பண்ணி சீராளவி வரப்போறது சீதகராமர் கல்யாணம் பண்ணணும்னா கோபண்டா பார்த்தார் என்ன வேணா செலவு பண்ணுங்கோ 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கோ எவ்வளவு புப்பம் வேணா வாங்குங்கோ இந்த மாதிரி உற்சவம் நடந்திருக்கப்படாது அப்படி உற்சவம் பண்ணுங்கோன்னார் ஏற்பாடெல்லாம் ஆயிடுத்து அந்த சமஸ்தானத்தில் ராஜா கணக்கு பார்த்தார் எல்லா தாசில் பணமும் வந்தது ஒரே ஒரு தாசிலேருந்து ஒரு பைசா கூட வரல அது என்ன தாசில்னு பார்த்தார் பத்ராச்சல தாசில் ஓ அந்த அக்கண்ணாவை கூப்பிடுவோம் அக்கண்ணா வந்தார் அக்கண்ணாவை கேட்டார் அக்கண்ணா கணக்கு பார்த்தியா பார்க்கல மகாராஜா எல்லா தாசிலேருந்து பணம் வந்திருக்கு தெரியுமா தெரியாது மகாராஜா ஒரே ஒரு தாசிலேருந்து பணம் வரல தெரியுமா எந்த தாசில் மகாராஜா பகம் கி பேட்டா உன்னோட மருமான் இருக்கானே அந்த தாசிலேருந்து ஒரு பைசா பணம் வரல போய் கேட்டு வா இல்லை வாங்கிட்டு வாங்கினார் மாமா இங்கேருந்து பத்ராஜலம் போனார் மாமா பார்த்தோடனே கோபண்ணாக்கு சந்தோஷம் மாமா வாங்கோ நல்ல நேரம் நாளைக்கு சீதா கல்யாணம் இன்னைக்கு வந்திருக்கேன் இருந்து கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போலான்னர் நாளைக்கு சீதா கல்யாணம் இல்லைடா நாளைக்கு உனக்கு எனக்கு ராஜாட்ட கல்யாணம்டா என்னை கூட்டுமுற சொல்லியிருக்காரா ஏண்டா அப்படி பண்ணேன் மாமா என்ன பண்ணேன் அரசாங்க காசு எடுத்து ராஜாவோட காசு எடுத்து இங்கே ஏதோ பண்ணிருக்கியாமே இல்லை மாமா ராஜாவோட காசை சக்கரவர்த்திக்கு கொடுத்துருக்கேன் ராஜாக்கெல்லாம் ராஜா இருக்கான் இல்லையா அவனுக்கு கொடுத்துருக்கேன் ஏய் ராஜாக்கு ராஜா கிடையாது இருக்கான் மாமா யார் ராஜ சக்கரவர்த்தி ராமச்சந்திர மூர்த்தி மாமா அந்த ராஜாக்கு தான் மாமா கொடுத்தேன் ஏய் எல்லாம் கடைக்கு உதவும் உலகத்துக்கு ஒத்துக்காது அரசாங்கத்து காத்தெடுத்து கோவில் கட்டினா ராஜாவே சும்மா இருக்க மாட்டான் பகவானே சும்மா இருக்க மாட்டான் பேசிட்டே இருந்தார் மகாராஜா அம்சான்னு ரெண்டு பேர் வந்துட்டான் ரெண்டு பேரையும் கட்டி இழுத்து தர தரன்னு ஐஷண்டு போக அப்படின்னுட்டா ரெண்டு பேரையும் ஐஷண்டு ராஜா கிட்ட போனார் போய் அரண்மனையில் உட்கார வச்சார் ராஜா அக்கண்ணாவை பார்த்து நீ ஓரமாக உட்காந்துக்கோ மகாராஜா நான் சொன்னேன் அவன் வேலை பார்க்கலன்னா உனக்கு வேலை போயிடும்னே இப்போ அவன் ஒழுங்காக பார்க்கல உன் வேலையும் போகிறது நீ சொத்து ஓரமாக உட்காருன்னார் கோபண்ணாவை கூட்டார் எட்டு காலால் அவர் உத விட்டார் மேரா பைசா கஹாக இல்லை பைசா எங்கயா பைசா மகாராஜா ராமருக்கு கோவில் கட்டிட்டேன் ராமருக்கு கோவில் கட்டினா என்ன பைசா கொடுத்த பைசா தான் மேரா பைசாக
என்னோட பைசா எல்லாம் யாருக்கு நீ கோவில் கட்டுவ? மகாராஜா ராமருக்கு தான் கட்டினே மகாராஜா. ராமரா? யாரா ராமர்? எங்கடா இருக்க பைசா என்னது? யாருக்கோ கோவில் கட்டுன்னு தைரியமா எங்கிட்டே இல்ல மகாராஜா, ராமர் மகாராஜா, ராமரை கட்டினேன். ஓ ராமர் எங்கடா இருக்கார் மகாராஜா? ராமர் இருக்கார் மகாராஜா. எங்க இருக்கார்? குடிக்க தண்ணி கொடுங்க மகாராஜா, தொண்டை வறண்டு போச்சு மகாராஜா, தண்ணி கொடுங்க. தண்ணியா கொடுக்கிறேனே அப்படின்னு வேகமா தண்ணியை கீழே கொத்தினார். பாவம் நம்ம கோபண்ணா தடையில உட்காந்து அந்த தண்ணியை நக்கி நக்கி தண்ணி மகாராஜா நக்கி நக்கி தண்ணியை குடிச்சா பச்சிக்கிறதா? ஆமா, இதோ சாப்பாடு போடுறேன்னு உள்ள போயிட்டு கொஞ்சம் அரிசியை எடுத்துன்னு வந்து அப்படி போட்டு பச்சை அரிசியை சாப்பிடுன்னார். பசிக்கு அந்த அரிசி பெரிய மருந்து தானே. ஆனால் அப்படி அந்த அரிசியை பார்ப்பறதுக்கு முன்னாடி நேராக அங்கே இருக்கிற செவிலுக்கு போனார். தன்னுடைய நகையை எடுத்தார், நகத்தால் அப்படி கீறினார். ராமரை வரைஞ்சார். இன்னைக்கு அந்த சிலை இருக்கு, கையால் கை ரத்தம் சொட்ட 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 அந்த ராமரை வரைஞ்சார். ராமா நீ சாப்பிடு, உனக்கு நைவேத்தியம் பண்ணாம நான் சாப்பிட்டதில்லைன்ட்டு அந்த அரிசியை கூட அந்த ராமருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த சிலையில காமிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டார்னா எப்பேற்பட்ட பக்தி இருந்திருக்கணும் அவளுக்கு. நம்ம பாத்துல இருக்கிற ராமருக்கே ஒண்ணு காமிக்க மாட்டேங்கிறோம். குழந்தைக்கு கொடுக்குறோம், ஆத்துக்கார் கொடுக்குறோம், வேலைக்காரியை போட்டுட்டு ஐயோ உமாச்சிக்கு ஒண்ணுமே பண்ணலையே. வேலைக்காரி சாப்பிட்ட போனா உமாச்சி ஞாபகமே வரும் நம்ம. 6 மணிக்கு நம்ம பார்த்து மாமா காபி சாப்பிட்றாரு, 5:30 மணிக்கு ராமருக்கு ஒருவா பாலை காமிக்கலாம் இல்லையா? அந்த பாலை காமிக்க மாட்டோம். பாலை காமிச்சுட்டு காபி போடுங்களே, தப்பு இல்லையே. அடுப்பு ஏற்றின உடனே முதல் பால் ராமருக்கு அப்படின்னு அதை காமிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாமா கொடுக்கலாம் இல்லையோ? ஆனால் பண்ண மாட்டோம்.